இன்னைக்கான வீடியோவில் நம்ம காரைக்கால் அம்மையார் எழுதின திரு இரட்டை மணிமாலை அப்படிங்கிற ரைட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் காரைக்கால் அம்மையாரை பற்றி ஒரு ஷார்ட்டான வியூவை பார்த்துருவோம். இவங்க ஃபேமஸான டெம்பிள் பாயிண்டாக இருக்காங்க. அதாவது கோவில்களை பற்றி நிறைய ரைட்டிங்ஸ் எழுதுனதுனால இவங்களை ஃபேமஸான டெம்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இவங்க வாழ்ந்த காலம் அப்படின்னு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க முக்கியமாக 64 நாயன்மார்களில் ஒன் ஆஃப் தி பர்சனாகவும் இருந்திருக்காங்க. இவங்க எழுதின இந்த திரு இரட்டை மணி மாலையில் மொத்தமாக 20 வெர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரு இரட்டை மணி மாலை அப்படிங்கிற ரைட்டிங்ஸோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனோடைய டாபிக் என்ன அப்படின்னா, தி கார்லேண்ட் ஆஃப் தி ஷேக்கர்டு பேர் ஆஃப் ஜெம்ஸ் அப்படிங்கிற டிரான்ஸ்லேஷன் தான் இந்த டாப்பிக்கோடையது. அதாவது திரு இரட்டை மணி மாலை அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் வந்து தி கார்லாண்ட் ஆஃப் தி ஷேக்கர்டு பேர் ஆஃப் ஜெம்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் தான் சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திரு இரட்டை மணி மாலையுடைய சம்மரியை வந்து பார்த்துருவோம். இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் வந்து சிவன் தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது கடவுள்களுக்கு எல்லாமே வந்து சிறந்த கடவுள், பெஸ்ட்டான கடவுள் அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா சிவன் அப்படிங்கிறத தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி காரைக்கால் அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரைட்டிங்ஸில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா சிவனை மட்டுமே புகழ்ந்து அதிகமாக பாடியிருப்பாங்க. இதில் பெரும்பாலும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிவன் அப்படிங்கிற இந்த கடவுளை வந்து யார் ப்ரே பண்ணாலும், யார் முழுசாக நம்பி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த துன்பமும் துயரமும் ஏற்படாது அப்படிங்கிறதையும் இந்த ரைட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரைட்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம் அப்படின்னா, சிவன் அப்படிங்கிறதே வந்து சிவன் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வியரிங்ஸ் அதாவது அவங்க எந்த மாதிரியான ஜுவல்ஸ் வியர் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அவங்க கன்செர்ட் அவங்க ஒய்ஃப் வந்து எப்படி இருப்பாங்க, அண்டு சிவனோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், அண்டு சிவனை நம்பி போனவங்க அதாவது சிவனை மட்டுமே சிவனே கதி அப்படின்னு இருக்கவங்க வந்து ஃபைனலாக எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஓவராலாக அந்த ரைட்டிங்ஸில் வந்து காரைக்கால் அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த சம்மரியை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, லார்ட் சிவா அடனடு கங்கா அண்டு கிறிசன்ட் மூன் கொன்றை ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன அப்படின்னா, சிவனுடைய அப்பியரன்ஸ், சிவன் வந்து எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த மாதிரியான திங்ஸை வந்து வியர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். ஸோ லார்ட் சிவா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அடனடு கங்கா. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய வந்து முடியில் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹெட்டில் வந்து தலையில் வந்து கங்கை நதியை வந்து அணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவனை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலைப்பகுதியில் பார்க்குறீங்க அப்படின்னா, கிறிசன்ட் மூனையும் அணிஞ்சிருப்பார். அதாவது வந்து பிறை நிலா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நிலாவில் வந்து பாதி சேஃபில் இருக்கும்ல, அந்த மாதிரியான கிறிசன்ட் மூனை வந்து சிவன் வந்து அவருடைய தலைப்பகுதியில் வந்து அணிஞ்சிருப்பார் அப்படிங்கிறதையும் காரைக்கால் அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ளவராக கொன்றை மலர் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, ஸோ கொன்றை ஃப்ளவர், ஸோ அந்த கொன்றை மலரை வந்து அவருடைய ஹேரில் வந்து அணிஞ்சிருப்பார் அப்படின்னு அந்த வந்து காரைக்கால் அம்மையார் வந்து அவங்களுடைய பாடலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கே பார்க்குறீங்க அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் வந்து சிவன் வந்து இப்படி தான் அவருடைய ஹெட்டில் வந்து இந்த மாதிரியான திங்ஸை வந்து வியர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கங்கை ரிவரையும் வந்து கிறிசன்ட் மூனையும் அது மட்டும் இல்லாமல் கொன்றை மலரையும் இந்த மூனையும் வந்து சிவன் வந்து அவருடைய தலையில் வந்து அணிஞ்சிருப்பார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து அவருடைய அப்பியரன்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா, தேர் இஸ் நோ ரீபர்த் ஹூ ஃபோம்லி திங்க் சிவா. ஸோ இது வந்து நம்ம அந்த பக்தர்களுக்கானது. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட அந்த கடவுளை வந்து யார் வந்து வணங்கிக்கிட்டு இருக்காங்களோ, யார் உண்மையாக வந்து கடவுளே கதி சிவனே கதி அப்படின்னு இருக்காங்களோ, அந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து சிவனை நம்பி சிவனை மட்டுமே வழிபடுறவங்களுக்கு வந்து என்ன பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தில் வந்து ரீபர்த் அப்படிங்கிறது கிடையாது, அதாவது மறுபிறப்பு அப்படிங்கிறது கிடையாது, அவங்க வந்து சிவனை போய் சேர்ந்துருவாங்க, சிவனடியார்கள் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சிவா வந்து மட்டுமே அதாவது சிவனை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கவங்க தான் இந்த மாதிரிலாம் இருக்க முடியும், சிவனை மட்டுமே நம்பியிருக்கிறவங்களால் மட்டும்தான் அவங்க துன்பத்தில் இருந்து விடுபட முடியும், ரீபத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, தி பாய்சனஸ் ஸ்னேக் அரவுண்ட் ஹிஸ் ஸ்னேக். ஸோ இப்படிப்பட்ட அந்த சிவனை பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து சிவனோட கழுத்தில் வந்து ஒரு விஷத்தன்மையான ஒரு ஸ்னேக் வந்து சுற்றி இருக்கும், நாகராஜா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த பாம்பு வந்து எப்போவுமே சுற்றி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கும் எப்பவுமே ஒன்னாவே உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு வியூவையும் சொல்லுவாங்க. அண்ட் பார்வதி பிரிங்ஸ் ஹார்மோனி டு தி டிவோட்டீஸ். ஸோ சிவனுடைய பக்தர்களுக்கும் சரி பார்வதியோட பக்தர்களுக்கும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னா,
எப்பவுமே பார்வதி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா ஒரு இனிமையான இசையை வந்து அவங்க பக்தர்களுக்கு கேக்குற மாதிரி எசச்சிட்டே இருப்பாங்க அதாவது வந்து ஒலிச்சிட்டே இருப்பாங்க ஏதோ எழுப்பிட்டே இருப்பாங்க அப்படினு சொல்லி இனிமையான இசையை வந்து உருவாக்குறத வந்து பார்வதியை வந்து குறிப்பிட்டு சொல்லிருப்பாங்க and lord shiva is the one who will redeem the people from death and misery so இப்படிப்பட்ட ஒரு அப்பியரன்ஸ் இருக்க இந்த சிவா வந்து வணங்கிட்டே இருக்கோம் அப்படினா இந்த சிவபெருமான வந்து கும்பிட்டுட்டே இருக்கோம் அப்படினா யார் வந்து முழு மனதா அந்த கடவுளே கதி அப்படினு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா என்னன்னா இறப்புங்கறது கிடையாது அண்ட் மிசரி அப்படிங்கறது வரவே வராது துன்பம் அப்படிங்கறது வரவே வராது அப்படினு சொல்லி சொல்வாங்க அண்ட் மேட்டர்ட் ஹேர் யூனிசன் ஆஃப் மைண்ட் சோ சிவனுடைய மேட்டர்ட் ஹேரை பார்க்கறோம்னா அவருடைய ஜடாமுடியை வந்து பார்க்கறோம் அப்படினா அது எப்படி இருக்கும் அப்படினா ஒரு யூனிசன் ஆஃப் மைண்ட் அதாவது நம்ம வந்து கவனம் பூராமே வந்து அதுல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து சிவனையே உற்று நோக்கிட்டு இருக்கோம் அப்படினா நமக்கு வந்து எந்த வேற சிந்தனைகளே வராது இது வந்து எதுக்கு யூஸா இருக்கும் அப்படினா சிவனடியார்கள் எல்லாமே அவங்கள பார்த்து பிரேயர் பண்ணும்போது அதாவது சிவனை வணங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய கவனம் வந்து எங்கட்டுமே சிதறாம பாத்துக்கும் எது அப்படினா அவருடைய மேட்டர்ட் ஹேர் வந்து பாத்துக்கும் அப்படினு சொல்லி அதுல வந்து சொல்லிருப்பாங்க and shiva has no beginning and no end so இப்படிப்பட்ட பெருமையான சிவனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படினா சிவனுக்கு வந்து முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது அப்படிங்கற ஒரு வேர்ட் வந்து அவங்களுக்காக சிவனை வந்து பெருமையா சொல்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம விஷ்ணுவே ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கூட வந்து ஏதோ ஒரு வகையில வந்து சண்டை போடும்போது நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு பார்க்கும்போது விஷ்ணு வந்து சிவன்கிட்டே தோத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு லைன்ஸை இந்த போயம்ல வந்து நம்ம கரைக்கல் அம்மையார் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் த்ரோட் அப்பியர்ஸ் ப்ளூயிஷ் ஃபார் ஹி ட்ரங்க் தி பாய்சன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சிவன் வந்து எப்படி இருந்தாரு அதாவது அவருடைய சிவனுடைய த்ராட் பாக்குறீங்க அதாவது தொண்டை பகுதி பாக்குறோம் அப்படின்னா ப்ளூஇஷா இருக்கும் ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளூ கலரா எப்படி ஆச்சு அப்படின்னா பார்க்கடல்ல வந்து அமிர்தம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த நாக பாம்பை வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடைஞ்ச அமிர்தம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க தேவர்கள் எல்லாமே அப்படி ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா பாய்சன் தான் ரொம்ப கொடூரமான கொடுமையான விஷம் தான் அங்கேருந்து வந்திருக்கும் ஸோ அந்த விஷம் வந்து பரவுது அப்படின்னா மக்கள் எல்லாருமே அழிஞ்சிருவாங்க அந்த விஷம் வந்து வெளியே போகாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவன் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அந்த பாய்சனை வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து இமீடியட்டாக வந்து அந்த பாய்சன் எடுத்து சாப்பிட்ருப்பார் ஸோ அப்படி சாப்பிடும்போது மக்கள் அதாவது வந்து மக்களாகிய எல்லோரும் வந்து பாதிக்கக்கூடாது நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து அதை எடுத்து சாப்பிட போகும்போது பார்வதி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இது மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திராட்டில் தொண்டைக்கிட்ட போய் அப்படியே கையை வச்சு தேய்க்கிடுவாங்க ஸோ அப்படி தேய்க்கவும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ப்ளூ கலராக அப்படியே மாறிடும் அந்த விஷம் வந்து அதுக்கு கீழே போகாமல் அப்படியே நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி தான் வந்து சிவனுடைய த்ரோட் வந்து ப்ளூஇஷாக மாறுச்சு அப்படிங்கிற ஒரு வியூவும் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ஹி வியர்ஸ் ஹீராயிக் ஆன்க்லெட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவன் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா ஹீராயிக்கான ஒரு ஆன்க்லெட் நம்ம வந்து காப்பு சலங்கை அப்படின்னு சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி ஒரு ஆபரணத்தை வந்து அவருடைய காலில் வந்து அணிஞ்சிருப்பாங்க அந்த அணிஞ்சுக்கிட்டு அவர் வந்து எப்போவுமே வந்து டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூவும் இருக்கும் அண்ட் அவர் வந்து எப்படி வந்து டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வித் ஸ்பிரிட்ஸ் அண்ட் பூத்தாஸ் ஓகேங்களா ஸோ இவங்க வந்து இவர் வந்து டான்ஸ் பண்ணும்போது அவரை சுற்றி ஆவிகள் பூதங்கள் இதெல்லாம் வந்து சுற்றி நின்றுட்டு இருக்கும் அண்ட் நின்றுட்டு இருக்கிறது இல்லாமல் அதுங்களாம் வந்து டான்ஸ் பண்ணுறது பாட்டு பாடுறது இந்த மாதிரி வந்து பூதங்களுக்கும் ஆவிகளுக்கும் மத்தியில் வந்து சிவன் வந்து ஆக்ரோஷமாக டான்ஸ் ஆடுவார் ஸோ ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஆன்க்லெட்டை வந்து ஒரு ஜலங்கையை வந்து கட்டிட்டு வந்து டான்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அந்த வியூ ஒன்று இருக்கும் அண்டு அந்த டான்ஸை வந்து அவர் எங்கே ஆடுவார் அப்படின்னா கிரிமேஷன் கிரவுண்ட் அதாவது வந்து சுடுகாட்டில் வந்து இடுகாடுன்னு சொல்ல பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி சுடுகாட்டில் போய் அவர் வந்து டான்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார் கூட வந்து பூதங்களும் ஆவிகளும் சூழ்ந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு வியூவும் இதில் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிவன் வந்து என்ன அப்படின்னா அப்படி டான்ஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னா அந்த சுடுகாட்டில் இருக்க சாம்பல் எடுத்து உடல் முழுவதுமே வந்து பூசிக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிற ஒரு வியூஸும் வந்து இந்த காரைக்கால் அம்மையார் வந்து இந்த போயமில் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இப்படிப்பட்ட சிவன் வந்து சிவா ரைட்ஸ் ஆன யங் ஒயிட் புல் அலாங் வித் உமாதேவி ஸோ வந்து ரைட் போகிறார் அப்படின்னா சிவா வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறாங்க அப்படின்னா அவருடைய கன்சர்ட் ஒய்ஃப் உமாதேவியோடு சேர்ந்து ஒரு ஒயிட் கலரான யங் ஓகேங்களா ஒரு ஏறு காலை மேலே வந்து ட்ராவல் பண்ணி போவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அண்ட் வைல் வி ஆர் அலைவ் வி ஷுட் ப்ரே தி காட் சிவா அப்படின்னு ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கரைக்கல் அம்மையார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் சிவனே கதி சிவன் தான் எல்லாமே சிவனை விட்டால் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து முழுமையாக சிவன்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு நம்மளுடைய
சிந்தனைகளா இருக்கட்டும் நம்மளுடைய கவலைகளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து சிவன் கையில ஒப்படைச்சிட்டு நம்ம சிவனே கதி அப்படின்னு இருக்கும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து எந்தவித பிரச்சனையும் கவலையும் வராது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சிவனை மட்டுமே நம்பி இருக்கிறவங்களுக்கு ரீபர்த் அதாவது மறுபிறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா வரவே வராது அப்படின்னு சொல்லி நம்ம காரைக்கால் அம்மையார் வந்து சிவனை பத்தி இந்த திரு இரட்டை மணிமாலை அப்படிங்கிற இந்த போயம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஓவராலா இந்த போயம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார் பொறுத்த வரைக்கும் சிவன்கிறது இப்படிதான் இருப்பாங்க. ஓகே சிவன் அப்படின்னா இந்த மாதிரியான ஆபரணங்களை எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அதாவது வந்து கொன்றை மலர் இருக்கும், கங்கை ரிவர் இருக்கும், அண்ட் வந்து கிறிசன்ட் மூன் இருக்கும், இதெல்லாம் வந்து ஹெட்ல அணிஞ்சிருப்பாங்க. அண்ட் வந்து புலித்தோல் வந்து போர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கழுத்துல வந்து ஸ்னேக் வந்து அரவுண்ட் பண்ணியிருக்கும். அண்ட் நெக் அதாவது வந்து கழுத்து பகுதி வந்து ப்ளூ கலராக இருக்கும். இப்படிங்கிற மாதிரி சிவனுடைய அப்பியரன்ஸ் சிவனுடைய உருவம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஓவராலாக வந்து திரையரட்டை மணிமாலை அப்படிங்கிற இந்த போயம்ல வந்து சொல்லிட்டு அந்த சிவனை வந்து அப்படிப்பட்ட சிவனை வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மறுபிறப்பே கிடையாது, நமக்கு துன்பம் அப்படிங்கிறதே வராது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஓவரால் போயம்ல வந்து நம்ம காரைக்கால் அம்மையார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. Thanks for watching.